அகில் சோசி கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பத்தி பாக்குறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பத்தி பாக்குறோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அட்டாக் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். இந்த இடைய பிடிச்சதான் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கனை மட்டும் தட்டி விட்ருங்க. அண்ட் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளான் ரெக்குவயர்மெண்ட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு டவுன் ஹால் 8லேருந்து அந்த கிளான்லேருந்து ஜாயின் பண்ணலாம். டவுன் ஹால் 8 அபோவ்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபீஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2600க்கு மேலே வச்சுருந்தோம். நீங்கள் வந்து கரெக்டாக மாஸ்டர் லீக்கில் இருந்தாலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்பெக்ட் அதர்ஸ், அதான் ஃபஸ்ட்டு ரூல். நீங்கள் வந்து ரெக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா நம்ம வந்து கேன் அவுட்டே கிக் அவுட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பேர்ட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரூல் போடலாம். ஓகே, மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 லைக்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 25 லைக்ஸ் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேறோம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இன்றைக்கி கிளான்க்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 20 லைக்ஸை கொடுத்துருங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் சர்ஜிக்கு வந்து மெயினாக வந்து என்னென்ன ட்ரூப் காம்போன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 ஆர்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வால் பிரேக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 விசார்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹாக்ரைடர், 5 வல்கேரி அண்ட் 2 கோலம் அண்ட் ஸ்பெல் காம்பினேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 ஹீலிங் ஸ்பெல், 1 ரேஞ்ச் ஸ்பெல், 1 பாய்சன் ஸ்பெல் தான் எடுத்துகிட்டு போயிருக்கும். இந்த அட்டாக் சார்ஜ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணோம், ஒரு ஓபியாக தான் பண்ணோம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த பேஸை தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தோம் கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே உள்ள சிசி செக் பண்ணோம். சிசி பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு நான் வந்து காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்படி அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுன்னா, நான் அந்த 2 கோலம் இருக்குல்ல, 2 கோலம்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கோலம்ஸை வந்து ட்ராப் பண்ணுற பாருங்க. நான் வந்து மார்க் வைக்கிறேன் இங்கே 1 கோலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபனல் செட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஃபனல் செட், இங்கே பார்த்தீங்கன்னா 1 கோலம், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 கோலம். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஃபனல் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வல்கேரிஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் குள்ளர் என்ட்ரு பண்ண வச்சிடணும். வல்கேரிஸை பேஸ் குள்ளர் என்ட்ரு பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆஃப் தி ரேஞ்ச் பில்ல போட்டு விட்ணும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே ஒரு ஃபனல் செட் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலம் இறக்கி விட்டோம். நம்ம இந்த பாருங்கள் இந்த சைடில் 1 கோலம், இந்த சைடில் 1 கோலம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபனலுக்கு ட்ராப் பண்ணேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பார்த்தீங்கன்னா ஃபனல் செட் பண்ணனால வந்து இதாகிடுச்சு. வல்கேரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளில போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த சைடையும் ட்ராப் பண்ணாமல் நல்லா சென்டர்லேருந்து ட்ராப் பண்ணியிருந்தால் கூட வல்கேரிஸ் பார்த்தீங்கன்னா உள்ளார என்ட்ரு ஆயிருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த சைட்லேருந்து வல்கேரி ட்ராப் பண்ணோம். இங்கே சைட்லேருந்து வாலை பிரேக் பண்ணி விட்டும் 1 ஆஃப் தி ரேஞ்ச் பில்ல அவங்க கேஷ் பண்ணேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா வல்கேரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளில போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோலம் அந்த ஃபனலிங் செட் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பெல்லை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 ஆஃப் தி பாய்சன் ஸ்பெல்லும் போட்டோம். அந்த பாய்சன் ஸ்பெல்லில் அந்த கிங் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளாட்டி வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, இன்னும் 1 ஆஃப் தி வல்கேரி பார்த்தீங்கன்னா 2 வல்கேரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து பண்ணி இங்கே வந்து கிளியர் பண்ணிக்கிடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வல்கேரி வந்து மோட்டாரை கிளியர் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா ஹாக்ரேஸ் பார்த்தீங்கன்னா கிங் எல்லாத்தையும் சாப்பிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங்கை ட்ராப் பண்ணோம். கிங்கை ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிசியும் இருந்ததா, சிசியும் சும்மா ட்ராப் பண்ணி விட்டேன். வேஸ்ட்டாக வந்து ட்ராப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கிளானில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையா, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் வந்து கிளானில் வந்து கிரியேட் பண்ணிட்டு நான் இருந்தேன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் போகலாம். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சிசி ட்ரூப்ஸும் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு அட்டாக் போகலாம். ஓகே ஓகே, நல்ல பேஸை வந்து நம்மளுக்கு மாட்டோமா. ஓகே, இந்த பேஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான பேஸு லூட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 லட்சம் கோல்டு அண்ட் 7 லட்சம் எலிக்ஸர் இருக்குது அண்ட் 1700 இது இருக்குது. அது பேருன்னா டார்க் ஃபிலிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபனல் செட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அது விசார்டை ட்ராப் பண்ணி விட்றேன். அது ஆர்ச்சரு இதுக்குள்ள வரல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் தி விசார்ட் ஃபார் ஃபனலிங். இது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் சர்க்கிள் உள்ளே போயிட்டு கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபக்காவான ஃபனல் வைக்கல. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 கோலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 விசார்ட் பின்னாடியே அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பக்காவான ஃபனல் செட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபனல் செட் பண்ணோன்னா
நம்ம வந்துன்னா வால் பிரேக்கர்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. அந்த ஏதாச்சும் மைண்ட்ஸில் இருந்ததுலாம் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்கேரியஸை, ஓ மை காட், வல்கேரியஸ் இங்கே ட்ராப் பண்ணால் நம்ம வந்து வல்கேரியஸ் உள்ளார போவோம்னு நினச்சேன் கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் பெல்லையும் கேஷ் பண்ணி விட்ருங்க. கோலமுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த நம்ம வந்து இருந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குது கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஹாகை வச்சு நீங்கள் வந்து நல்லா இது பண்ணு. நான் எடுத்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல். ஓகே நைஸ், நம்ம வந்து இங்கேருந்து கிங்கை வச்சு ஃபனல் செட் பண்ணலாம் கைஸ். கிங்குக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லை, வல்கேரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல் நம்ம வந்து விசார்ட் அவர்கிட்ட வந்தாலே ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல்லில் நீங்கள் கேஷ் பண்ணிடலாம். அப்போ என்னத்துக்குடா நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னத்து இன்னும் ரெண்டு விசார்ட் அவருக்கு என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கேஷ் பண்ணும். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விசார்ட் அவர் பார்த்தீங்கன்னா விசா ஹாக் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா கிங்கோட எபிலிட்டி கேஷ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு ஆச்சர் இருந்தது, அதே மட்டும் தான் ட்ராப் பண்ணி விடலாம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இது தரமாட்டமாக நொறுக்கியாச்சு. ஒரு ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா ஸ்வாகு கைஸ். ஓகே, நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா கிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ண இந்த வீடியோ ஷேர் பண்ணாத மாதிரி தான் மற்ற எல்லாருக்கும் வரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க நம்ம கிளானில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம கிளானை. சரி, நம்ம இந்த வீடியோ மட்டும் ஒரே ஒரு ஷேர் மட்டும் கேட்குறேன், ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்டேன். ஷேர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் ஐஸாக வந்து கண்டுக்காதீங்க ஐஸ், அதெல்லாம் வந்து அப்படி தான். நீங்களை பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிங்க. ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கிளானில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. மறக்காமல் வந்து நம்ம பேரை போட்டாலே வந்துடும் கைஸ், ஆஹில் சிஓசி கேமிங்னு போட்டாலே வந்துடும். இல்லாட்டே பேரை மாற்றுவா இல்லைன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் நேம் வந்து வெயிட் ஆகிக்கலாமா, மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வல்கேரி மட்டும் பேஸுக்குள்ளே என்டர் ஆகிருந்ததுன்னா ஒரு ஓபியாக உள்ள நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயின் ஆகிட்டும். நான் வந்து ட்ரைனிங் டைமை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். ட்ரைனிங் டைமை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமை ஸ்கிப் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஆர்மியை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டாக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். ஓகே, நம்ம வந்து செகண்ட் அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன் போயிடும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா கிளானில் ஜாயின் பண்ணாதீங்க, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டாக் ஒரு நல்ல பேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த பேஸு கூட ஒரு ஒயிட்டான பேஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து சிசி செக் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து சிசி செக் பண்ணும் வால் பிரேக்கர்ஸ் ஒன் ஆஃப் சிசி செக்கும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் ஜம்பினா எல்லாம் நம்ம வந்து இப்படி வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வல்கேரிஸ் மட்டும் முடியாது உள்ளார் தள்ளியும் கேஸ் வல்கேரிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டும் உள்ளார் தள்ளிட்டோம் வேறு லெவல். ஓகே, நான் வந்து எப்படி கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி வல்கேரிஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா பேஸ்குள்ளார் என்டர் ஆகிடும். கன்ஃபார்ம் எனக்கு தெரியும் கைஸ், பேஸ்குள்ளார் என்டர் ஆகிட்டு பேஸ்குள்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியாக பண்ணிக்கிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பாய்சன் போட்டு விடலாம் அந்த கிங்குக்கு, லெவல் 10 லெவல் கிங்கு. ஓகே, பேஸ்குள்ளாரே பார்த்தீங்கன்னா நம்ம வல்கேரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் வந்து டாப் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட்லேருந்து கிங்கை ட்ராப் பண்ணலாம்னா மறக்காமல் இந்த சைட்லேருந்து நம்ம வந்து கிங்கை ட்ராப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளியர் பண்ணலாம் கைஸ். ஓகே, இங்கே ஒரு பாம்ப் டவர் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தி ஹீலிங் ஸ்பெல்லே பாப் அவுட் பண்ணிடலாம். ஓகே நைஸ், அட்டாக் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா போய்ட்டுருக்கு. நம்ம வந்து இங்கே ரெண்டு ஆர்ச்சர்ஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, அந்த ரெண்டு ஆர்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஃபெயில் ஆக்காமல் வந்து ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டாக்னு சொல்லலாம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா பேசியம் பார்த்தீங்கன்னா அப்படி நொறுக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்ச்சர் எழுதிட்டேன். சரி, பரவாயில்ல, விடுவீங்க கைஸ். ஒன் ஆஃப் தி ஆர்ச்சர் மட்டும்தான் இருக்குது. கோலம் பார்த்தீங்கன்னா அந்த கிளானை பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் பண்ணுது. இங்கே தான் கிங்கோட எபிலிட்டியை பவர் அவுட் பண்ணி விடலாம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா வந்து டைம் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இப்போயே பாப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல டக்குன்னு டக்குன்னு கிளியர் பண்ண வைக்கலாம். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் கிங்ஸை வந்து பிரிஞ்சிச்சு. நல்ல வேலை பிரிஞ்சு அட்டாக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ், ஒரு பிரிஞ்சு அட்டாக் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். அதனால் பார்த்திங்கன்னா வந்து பிரிய வச்சாச்சு. ஓகே நைஸ் பேஸ்னே சொல்லலாம். நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒன்று பேஸ் தான் நினச்சேன்.
அதே மாதிரி தான் கஷ்டமாக இருந்துச்சு. வால்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போடலை. ஓகே, நைஸ் நைஸ் ட்ரிப்புள்னு சொல்லலாம். அண்ட் இந்த அட்டாக்கை முடித்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூட் பார்த்திங்கன்னா 100,000 கோல்டு அண்ட் 400,000 எலிக்சர் அண்ட் 2,000 பார்த்திங்கன்னா டார்க் எலிக்சர் கொடுத்துருக்காங்க. அதே பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போனஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் போனஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் கோல்டு அண்ட் 1.2 மில்லியன் எலிக்சர் அண்ட் 5,000 பார்த்திங்கன்னா டார்க் எலிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறோம், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.